ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆனிஸ் லைஃப் ஸ்டைல். கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் நான் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதனால் என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ இனிமேல் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் ஃபேஸ் பேக். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிடே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டெப் ஒன் வந்து கிளென்சிங். அதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே பீட்ரூட் ஜூஸ் வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் நான் எப்படி பண்ணேன்னா, பீட்ரூட்டு நல்லா துருவிட்டு எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ணாமல் அப்படியே ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே விட்டமின் இ இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டரும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து நான் ஒரு காட்டன் எடுத்துகிட்டு இந்த ஜூஸில் டிப் பண்ணி என் ஃபேஸ் ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரப் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்லாம் நீங்கி நம்ம ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அண்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் பேச்சஸ் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸ்டெப் 2 வந்து ஸ்க்ரப்பிங். இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால நான் வந்து பீட்ரூட்டை துருவி தான் ஜூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு, அந்த துருவுன பீட்ரூட் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூட வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுகரோட நேச்சரே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணும் போது நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே அழிஞ்சு நம்மளோட போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். தென் இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணக்கப்புறம் அந்த என்னோட ஹேண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. ஸோ ஸ்டெப் 3 வந்து ஃபேஸ் பேக். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 1 லிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கிட்டேன், அதாவது சந்தன பவுடர். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுறேன். கர்ட் வந்து நார்மலாக நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணும். அண்ட் இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோனாக மாறும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், டக்குன்னு வந்து நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆக்கணும் அப்படின்னும் போது இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 10 to 15 மந்த்ஸ் நீங்கள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ரப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இப்போ வந்து இது நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே விட்டுருப்பேன். காஞ்சிட்டு நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்கள், இந்த ஹேண்டோட இந்த ஹேண்ட் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி இதை ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.